வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் திலக். இது உங்கள் டிடிடென்ட். நம்ம சேனலுக்கு புதுசா இருக்கவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. டவர் ஆஃப் சைலன்ஸ், அமைதி கோபுரம் என்றால் டவர் ஆஃப் எஸ்எல் லன்ஸ். இந்த மாளிகை மும்பை மலபார் மலைப்பகுதியில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இது ஒரு 2 மாடி கட்டடம். 2ஆம் கட்டம் சென்றவுடன் அங்கிருந்து கிட்டத்தட்ட 30 மீட்டர் உயரமுள்ள ஒரு கோபுரத்தின் உச்சிக்கு படிகளில் ஏறி செல்ல வேண்டும். அப்படி என்னதான் சிறப்பு இந்த கட்டிடத்திற்கு? தகவல் தெரிந்தால் தூக்கி வாரி போடும் உங்களுக்கு. கோபுரத்தின் உச்சியில் இறந்தவரின் பிணத்தை அப்படியே வைத்து விடுவார்கள். எந்த உடையும் இருக்காது, பிறந்த மேனிக்கு வைக்கப்பட்டு இருக்கும். இந்த கட்டிடத்தின் உள்ளே யாரும் அனுமதிக்கப்படுவதில்லை. அங்கு வேலை செய்யும் பணியாளர்கள் மட்டுமே உச்சிக்கு செல்ல அனுமதிக்கப்படுகின்றனர். எதற்காக இந்த ஏற்பாடு? பார்சி இனத்தவர்கள் இறந்தவர்களின் உடலை புதைக்க மாட்டார்கள், அதே மாதிரி எரிக்கவும் மாட்டார்கள். அவர்கள் கூற்றுப்படி 0.1, மண்ணில் புதைப்பதால் மண் அசுத்தமாக மாறிவிடுகிறது. 0.2, எரிப்பதால் காற்று மாசுபடுகிறது. 0.3, ஆற்று வெள்ளத்தில் போடுவதால் தண்ணீர் மாசுபடுகிறது. இப்படி வெட்டவெளியில் போடுவதால் கழுகு போன்ற பறவைகளுக்கு உணவாக மாறி இறந்த பிறகும் அந்த உடல் பயன்படுகிறது. முற்காலங்களில் கழுகுகள் வட்டமிடும் காலங்கள், காடுகள் நிறைந்த இடங்கள் அதிகம் இருந்தன. இப்போது நகரமயமாக்கலின் காரணமாக வெட்டவெளி கண்டுபிடிப்பது மிகவும் கஷ்டம். அப்படியே கிடைத்தாலும் கழுகுகள் கிடைப்பது மிகவும் கஷ்டம். அதன் காரணமாக இந்த கட்டிடம் கட்டப்பட்டது. பார்சி இனத்தவர்களின் முக்கிய சடங்குகள் இவை. 0.1, மரணத்தருவாயில் இருப்பவர் முன்பாக வட்டமாக அமர்ந்து விடுவார்கள். புனித நூலின் பகுதியை படித்து காட்டுவார்கள். 0.2, பாலுக்கு பதிலாக மாதுளை சாறு ஒரு மிடக்கு குடிக்க வைப்பார்கள். 0.3, இறந்த உடலை நன்றாக குளிப்பாட்டி பின்னர் சலவை செய்த துணியால் சுற்றி வைத்து விடுவார்கள். 0.4, அதன் பிறகு வேறு யாரும் தொடக்கூடாது. 0.5, இறந்த பின்னர் அந்த உடல் வெளியே வரும்போது கண்டிப்பாக ஒரு நாய் அந்த உடலை பார்க்க வேண்டும். எதற்காக என்றால், 4 முகமுள்ள நாய் மரணத்தின் தூதுவனாக கருதப்படுகிறது. இன்றும் நாய் ஊளையிட்டால் மரணம் சம்பவிக்கப் போகிறது என்று முன்னோர்கள் சொல்வதை நாம் கேட்டு இருக்கிறோம். இப்பொழுது இந்த கட்டிடத்திற்கு கழுகுகள் வருவதில்லை. 1 ஆண்டு காலமாக ஒரு உடல் அந்த கட்டிடத்தின் உச்சியில் இருக்க அனுமதிப்படுகிறது. சுகாதார விதிகளை கருத்தில் கொண்டு இப்பொழுது அந்த உடல்கள் வழக்கம் போல உச்சிக்கு கொண்டு செல்லப்பட்டு அதன் பிறகு சூரிய கண்ணாடிகளை பயன்படுத்தி அந்த உடல்களை அழிக்க முயற்சி செய்கிறார்கள். இந்த வீடியோவை முழுதாக பார்த்ததற்கு நன்றி. இந்த வீடியோ பிடித்திருந்தால் ஒரு லைக் போடவும், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். இந்த வீடியோ பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்கள் உங்கள் குடும்பத்தினருக்கு பகிரவும். உங்கள் ஆதரவுக்கு எங்கள் நன்றி.